இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில அனுபவங்கள், நீங்க செஞ்ச தப்பு, உங்களுக்கு தெரிந்தவர்கள் செஞ்ச தப்பெல்லாம் உங்க மனசுல ஓடும். ஆனா நான் இதுல என்ன சொல்ல வர போறேனாக்க, மக்கள் சக்தி சேனல்ல நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும், நல்ல பாடத்தை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கொடுக்கும். நீங்களும் உங்க கமெண்ட் மூலமா எனக்கு நல்ல விஷயத்த சொல்லுங்க, நல்ல பாடத்தை சொல்லுங்க. கண்டபடி திட்டுறவங்களும் திட்டுங்க, அதை பத்திலாம் ஒன்றும் கவலை இல்லை. நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான சேனல், அருமையான தமிழ் சேனல், மக்கள் சக்தி சேனல். நிறைய பேர் அசிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தையில பண்றாங்க. இந்த உடல் உறுப்பு லேடிஸோட பாடி பார்ட்ஸ் வச்சுலாம் ரொம்ப திட்டுறாங்க. அது வந்து எங்களை திட்டல, அவங்க அவங்களோட அம்மா, அவங்களோட தங்கச்சி, அவங்களோட அக்கா, அவங்களோட ஒய்ஃபு, அவங்களதான் அவங்க திட்டுறாங்க. எங்களை அவங்க திட்டவே இல்லை. என்னதுரா அப்படி என்னது? அது அவங்களுக்கு புரியும், கமெண்ட் போடுறவங்களுக்கு புரியும், இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு புரியும். உனக்கு புரியாடா? புரியும். மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே, நான் ஒரு வீடியோவை பிளே பண்றேன், பாருங்க. அதை பாருங்க, பார்த்துட்டு நான் அடுத்தது பேசுகிறேன். உங்ககிட்ட எல்லாம் என்னை பத்தி தப்பா சொல்றது, இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இது போல என்னோட ஜுவல்ஸ் அந்த வீட்டில் இருந்துச்சு. என்னோட ஜுவல்ஸ்னால் என்னோட அப்பா எனக்கு கொடுத்தது, என் ரிலேஷன்ஸ் எனக்கு கொடுத்தது அங்கே இருந்துச்சு. அதை நான் திரும்ப கேட்டிருந்தேன். இதுக்கு நடுவில் நான் எங்கள் அப்பாவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவங்க சரின்னு சொன்னதுக்காக பொய்யா அவர் மேலே, ஃபாரின்ல இருந்த என் தம்பி மேலே, எது எந்த சம்மந்தம் இல்லாத என் ஹஸ்பண்ட் மேலே, என் மேலே எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு முசிறி அனைத்து மகளிர் காவல் நிலையம் நான் போகிறேங்க, சம்மன் காஜராக போகிறேங்க. நான் சம்மன் காஜராகிட்டு ப்ரெஸ் மீட் வைக்க தயாராக இருக்கேங்க. இந்த விஷயம் எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியணும். உங்கள் எல்லார் ஆதரவும் எனக்கு வேணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும், உங்கள் எல்லார் சப்போர்ட்டும் எனக்கு வேணுங்க. நன்றிங்க. என்ன மக்கள் சக்தி நேயர்களே, இந்த வீடியோவை பார்த்தீங்களா? இந்த நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா கூட யூடியூப்பில் போய் பாருங்கள். 23 தான், ஆமாம், இந்த 23 தான் ராஜ்கிரணோட வளர்ப்பு மகள் போய் சீரியல் நடிகர் முனீஷ் ராஜினாவன், முகமே யாருன்னு தெரியாது. அந்த முனீஷ் ராஜுங்கிறவன் வந்து அரசியலில் இருந்து ஏதோ ஒரு பழனியில் போட்டிட்டு படுதோல்வி அடைஞ்ச ஆள், அவரை வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க, ராஜ்கிரணோட வளர்ப்பு மகள். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம்தான் ராஜ்கிரண் சொல்லியிருக்கார் அவள் வளர்ப்பு மகள்னு சொல்கிற சூழ்நிலை வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து வளர்ப்பு மகளாக வளர்த்துன்னு வந்திருக்கார். அவருக்கு ஒரு பையன் இருக்காங்க, அவங்க முஸ்லீம்னாலும் இந்து பெண்ணை அவர் வளர்ப்பு மகளாக வளர்த்துருக்கார். இங்கே பாருங்க, அந்த பொண்ணு வந்து இப்போ சொல்லுது இல்லையா, எப்படி அபாண்டமாக பழி சொல்லுது. அதாவது அது வந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அவர் ராஜகிரண் வந்து அவன் நகையெல்லாம் இது பண்ணிட்டு தரமாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படிலாம் பழி பழி சொல்கிறாங்க, அப்பட்டமாக பழி. ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு தெரியும், நிச்சயம் இது ஒரு நேரத்தில் உண்மை வரும், கூடிய சீக்கிரம் வந்துடும் தெரியும். காதல் மயக்கத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு இதில் அவன்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிட்டு, அவனும் நிறையா பேட்டியில் சொல்லியிருக்கான் இது போல் நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், எங்களை வந்து ரொம்ப தடுக்கிறாங்க, மிரட்டுறாங்க, அப்படின்லாம் சொல்லி இது பண்ணியிருக்கான். பார்த்தாலே தெரியுது அவனோட பேச்சில். இப்போ இந்த பொண்ணு வந்து இப்போ சமீபமாக ஒரு 6 மாதம் இருக்காது, 7 மாதம் இருக்காது, அப்படி அவர் மேலே பழியை போட்டு, அதுக்கு முன்னாடி அவரை கல்யாணம் பண்ணிக்காதன்னு இவர் எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்கார் ராஜ்கிரண். அவர் சரியில்லை, பணத்துக்காக பண்ணுற பையன், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்காதன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும், அவளுக்கு சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிடணுமேன்ட்டு மடிப்பிச்சையெல்லாம் எடுத்து அவங்க தாய் வேண்டின் இருந்திருக்காங்க. இதெல்லாம் போக அவங்க ஓடி போயாச்சு, சரி கல்யாணம் பண்ணின்ட்ட. பழி சொன்ன பாரு, பயங்கரமாக பழி சொல்லிட்டாது. இந்த இதில் உள்ள பழியும் கேட்டுக்கோங்க, நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் உங்களுக்கு தெரியும். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ உள்ள இல்லை, சாதாரணமாக அந்த வயசில் உள்ள பெண்கள்லாம் வந்து கண்மூடித்தனமாக யாரையாவது லவ் பண்ணுறது, யாராவது சொன்னால் காதிலே போட்டுக்கிறது இல்லை, அந்த காது செவிடு மாதிரியோ இல்லை ஒரு அகராதித்தனம் மாதிரியோ இல்லை அவங்கள மிரட்டுற விதம் மாதிரியோ நடந்து இவங்க நினச்சதை போய் நடத்தி போய் கல்யாணம் பண்ணின்றதுங்க. சரி நல்லாவது வாழட்டும் அப்படின்னு வேண்டிண்டா அந்த வாழ்க்கையில்
பிரச்சனை வந்துருச்சு. இப்ப ராஜகிரனோட அந்த வளர்ப்பு மகள் ராஜகிரனை கேவலமா, அவ்வளவு பெரிய மனுஷனை, நல்ல மனுஷனை கேவலமா பழி போட்டுவிட்டு இப்ப அவங்க 6 மாசம் வாழல, நாங்க பிரிந்து விட்டோம், எங்களுடைய கல்யாணம் வந்து லீகலா நடக்கலைங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறோம் அப்படிங்கன்னு சொல்லுது. அப்ப சட்டமா நடந்துருதுன்னு சொன்னது, இப்ப லீகலா என்னவோ இந்த ஓடுறதுக்குனே கண்டபடி பண்ணிவிட்டு ஒரு குடும்பத்தை மனக்கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இப்ப பாருங்க, அது வந்து நான் மன்னிப்பு எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் தாங்காது, மன்னிச்சிரு டாடி அப்படின்னு இப்ப வந்து அது ஒரு பேட்டி கொடுக்குது. இப்ப சமீபமா நான் இந்த வேட்டு நியூஸ்ல பார்த்தேன், எனக்கு தெரிந்த ஒருவர்கள் வீட்டிலையும் இப்படிதான், அந்த பொண்ணை வந்து தன் குழந்தை மாதிரி, தனக்கு குழந்தை இல்லாததுனால அவங்க வந்து தன் குழந்தை மாதிரி அந்த பொண்ணை வளர்த்து, அவ்வளவு பொண்ணப்புறம் வயசாகி மற்றவங்கள்லாம் குழந்தையா எடுத்து வளங்க வளங்கன்னு சொல்லியும் அவங்க கேட்காம வளர்த்து 5 வருஷம் நல்ல பாசத்தை கொட்டின குடும்பத்தில் அந்த குழந்தைக்கு காதல்னு வந்து, அதுவும் இப்படி கண்ணா பின்னான்னு சொல்லாம கொல்லாம ஒன்றும் காதில் கேட்டுக்காம, எவ்வளவு சொன்னாலும் காதில் கேட்டுக்காம போய் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிண்டு அதனால வந்த பிரச்சனைகள், கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருந்து அதனால பல பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. இதனால காயப்பட்டவர்கள், அந்த வளர்க்கப்பட்டவர்கள், ஐயோ இதனால வளர்த்தான்னு சொல்லிடுவாங்களோ, அதனால வளர்த்தான்னு சொல்லிடுவாங்களோங்கிற அந்த மன கஷ்டங்கள், அவ்வளவு வேதனைகள், அந்த தொண்டையில நெருப்பு மாதிரி இருக்கும் காலம், அந்த வளர்த்த தாய்க்கு வந்து என்ன இப்படிலாம் பழி போடுறாளே அப்படின்ட்டு அவங்க தைரியமான தாய், ஆனா அந்த பாசத்துல ஒடிஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் எழும்போதே ஒரு உறவினர்கள் தொலைபேசியில அவங்கள பேசி காப்பாத்தி, அதுன்னு அப்படிலாம் பிரச்சனை கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. அப்புறம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே சரியில்லை. இது வந்து இப்ப இந்த ராஜகிரண் பொண்ணு பண்ணாங்க பாருங்க, அதாவது மீடியால அவர் பெரிய மனுஷங்கிறதுனால மீடியால வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, நிச்சயம் இந்த பொண்ணு ஒரு காலத்துல கஷ்டப்படும் பாரு, கஷ்டப்படுற காலம் சீக்கிரம் வந்துடும் பாரு, ஏன்னா எல்லாருக்கும் அந்த இது தெரியுது, அவரும் நல்ல மனுஷங்கிறது புரிஞ்சிட்டு. ஆனா மீடியால வர முடியாம அந்த தனியா ஆர்டினரி மக்கள்லாம் தனியா இருந்து அவங்க அந்த கஷ்டம், இந்த மாதிரியான கஷ்டங்கள் படுறாங்க பாருங்க, அது இன்னும் கொடுமை. நம்மள என்ன நினைச்சுப்பாங்களோ, நம்ம இப்படி நினைச்சுப்பாங்களோ, நம்ம அவங்க சொன்ன பேச்ச கேட்காம வளர்த்தோமே அப்படி இப்படின்லாம், அவ்வளவு ஒரு மனக்கஷ்டம். இது வந்து இறைவன் வைத்த செயல்தான் அப்படின்னு புரிஞ்சுண்டு அவர் பாட்டுக்கு வேலையை நடத்த ஆரம்பிச்சுட்டார், சரி நீ பாட்டுக்கு போய்க்கோங்கிற மாதிரி. இப்ப இதனால சந்தோஷம் யாரும் பண்ணல, ஆனா இதனால படிப்பினை எடுத்துக்கங்க, மற்ற பெண்களே பெண் குழந்தைகளே இப்படி கஷ்டப்படாதீங்க, இப்படி தப்பா போய் உன் தாய் தந்தை, உன்னை வளர்த்த தாய் தந்தையும் சரி, உன்னை பெத்த தாய் தந்தையோட உன்னை மகளா வளர்த்த அந்த தாய் தந்தைக்கு, அவ்வளவு உன்னை நேசிச்ச அந்த தாய் தந்தைக்கு நீ துரோகம் பண்ணிட்டு போறதும் இல்லாம அவர் மேல அபாண்டமா ஒரு பழியும் போட்டுட்டு போன பாரு ராஜகிரண் மகளுக்கு சொல்றேன். அது மாதிரி நான் கேள்விப்பட்டவர்களுக்கும் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து நெஞ்சில அவங்க வந்து நெருப்பை வச்சுட்டு துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம இருந்துட்டு கஷ்டப்பட்ட இதுக்கு அவர்கள் வந்து தவறு செய்யவில்லை, இவர்கள் தான் தவறு செய்தார்கள்னு அந்த பிரிவுலையே தெரிஞ்சிடும். அந்த பிரிவுல தெரிஞ்சிருக்கு பாருங்க இந்த பொண்ணுக்கு, ராஜகிரண் பொண்ணுக்கு. இப்ப சொல்றாங்க, டாடி நான் உங்ககிட்ட எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு தாளாது, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு அவர் அதுவும் இல்லாம அந்த கஷ்ட டயத்துல ராஜகிரண் அவர்களும், அதாவது இந்த பட்ட 3 மாசத்துல அந்த பொண்ணுக்கு பட்ட கஷ்டத்துக்கு ராஜகிரண் இதெல்லாம் மறந்து போய் அவங்களுக்கு உதவி இருக்காங்கன்னு அந்த பொண்ணே சொல்லுது. அந்த வீடியோ எனக்கு வந்து போட முடியல, பட் அந்த செய்தியை போடுறேன் நான் உங்களுக்கு. அந்த பொண்ணே சொல்லுது,
அவர் வந்து எனக்கு இந்த அவனோட வாழற காலத்தில் அந்த பட்ட 3 மாதம் பட்ட கஷ்டத்துக்கு தனக்கு உதவி புரிந்தார், இதுக்கு நான் என்ன நன்றி சொல்வேன்னு தெரியல, என்னை மன்னித்து விடு டாடின்னு சொல்லிடுச்சு. அந்த மன்னித்து விடுங்கும் போது அதுவும் பாவம் மன கஷ்டம்தான், இருந்தாலும் அந்த மன்னிப்பு அவர் கொடுத்துட்டார், அவர் சாபமே இடலை. எனக்கு தெரிந்த அந்த குடும்பம் சொன்னேன் இல்லையா, அந்த வளர்ப்பு மகள் பண்ணதுக்கு அந்த தாயாரோட வயிறு குலுங்குது, அந்த தாயார் வயத்தை அமுத்திட்டு கடவுளே இந்த வயிறு குலுங்கிறதுல அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டாங்க. ஒருவேளை சாபம் இட்டா கூட சாபம் நடந்திருக்காதா இருக்கும், ஆனால் சாபம் இடாம அவங்க வேண்டிண்டு கடவுளே அந்த குழந்தைய காப்பாத்து அப்படின்னு வேண்டிண்டு. அல்ல, அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு எப்படியும் படிப்பு நான் கொடுக்கணும் இல்லையா, நீ பண்ணினது தப்பு, பயங்கர துரோகம் நீ பண்ணியிருக்க அப்படிங்கிறதுக்காக கடவுள் தண்டனை கொடுத்துட்டார். அதே மாதிரி தான் இந்த ராஜகிரண் பொண்ணுக்கும் தண்டனை கொடுத்துட்டார். இதுக்கு யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க, அவங்க பெற்றோர்கள் சந்தோஷமே பட மாட்டாங்க, அதுவும் வளர்ப்பு பெற்றோர்களுக்கு இன்னும் பாரம் மனசில், இன்னும் பயங்கர பாரங்கள் வளர்ப்பு பெற்றோர்களுக்கு இருக்கும். அந்த ராஜகிரண் அவர்கள் தாயார் ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, மீடியால அவ்வளவு கண்டபடி ஷேம் படுத்தி இவ்வளவு படுத்திட்டு இப்ப அவர்களே நம்மளுடைய கஷ்ட பேரில் ஐயோ அவ சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சே அப்படின்னு தெரிஞ்சுன்னு இப்ப நான் மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு கேட்டிருக்கு. இது வாழ்நாள் அந்த பொண்ணுக்கு மறக்குமா, அந்த பொண்ணு என்ன மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிச்சாலும் அந்த பொண்ணுக்கு அது மறக்குமா, வாழ்நாளும் அது பாரம் தானே. ஆனா சில பேர்லாம் இருக்காங்க அதை தாம் பண்ணதே தப்பு இல்லை, ஓ நீங்கள் பண்ணினதுனாலதான் நான் வந்து இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையே இப்படி உங்களால் தான் நரகமாச்சுன்னு அந்த எனக்கு தெரிந்த அந்த பெண்ணுடைய வளர்ப்பு தாய் தந்தையை பார்த்து அந்த பெண் கூறிக்கொண்டு அவர்களை நோகடித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர்களும் வந்து அதை தாங்கி கொண்டு கடவுள் மேல் பாரத்தை போட்டு தாங்கி கொண்டு சரி இதுவும் வந்து ஒரு கஷ்ட பீரியட்ல தான் இது சொல்லுது போ ஒழி அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இதை பார்க்குற இளம் வட்டங்கள் சின்ன பெண்கள் ஏதோ நாங்கள்லாம் தப்பிச்சுட்டு வந்துட்டோம், நாங்கள்லாம் வந்து அப்படியே தவறே பண்ணாம இல்லை, சின்ன வயசுல அந்தந்த வயசுல உள்ள கோளாறுல ஒவ்வொரு அதுல உழன் நினைப்போம், ஆனால் கடவுள் நம்மளை காப்பாத்திருப்பார். இவங்களுக்கு வந்து உழ விட்டு கடவுள் அவர்களை விட்டு பிரிய வச்சு காப்பாத்திருக்காரு அப்படின்லாம் நம்ம சொல்லலாமே ஒழிய, நம்ம அவர்கள் மேலேயும் ரொம்ப தப்பையும் சொல்லிட முடியாது. நம்ம அதை பண்ணாம அப்படியே வரவங்களும் நம்மளாமும் பெரிய உத்தமர்கள், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள்ங்கிற மாதிரி நம்ம இதை சொல்றவங்களும் உத்தமம் கிடையாது, கேட்கறவங்களும் உத்தமம் கிடையாது, அவ தப்பு பண்ணினான்னு சொல்றதுக்கும் உத்தமர் கிடையாது. ஆனா வாழ்க்கையில இது மாதிரியான பெரிய கஷ்டங்களை மனசுல சுமந்துண்டு போற மாதிரி ஒருத்தர் மேல அபாண்டமா பழி, நீங்க தப்பிக்கணும், நீங்க உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணாதீங்க. நம்ம சின்ன வயசுல கூட கொஞ்சம் அப்படி ஏதானே அப்பா காசு அங்க காசுன்னு ஏதானு திருடி இருந்தாலும் நாளாக ஆக ஐயோ இப்படி பண்ணோமே இப்படி பண்ணோமே இப்படி பண்ணோமே அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இருந்துட்டு இருக்கும். அதாவது ஒருத்தர் யாராவது சின்ன வயசுல தன்னுடைய தாய் தந்தையிலுமே திருடிட்டோன்னு வச்சுக்கோங்க, சும்மா காசுக்கு ஐஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு போனா அது குழந்தைத்தனம் திருட்டுதான், ஆனா கொஞ்சம் வயசாக ஆக சீ நம்மளும் எடுத்திருக்கோம் இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த கேவல உணர்ச்சி மனசுக்குள்ள வரும். அது உண்மையா, அதெல்லாம் கடவுள் கொடுக்குற நல்ல எண்ணங்கள். அது மாதிரி உங்களுக்கும் வந்து இது பார்க்குற சின்ன பெண்கள் காதல் வயலில் விழுந்து மற்றவன்கிட்ட போகணும்னு நினைக்கிறவங்க, கல்யாணம் பண்ணிட்டு மற்றவன்கிட்ட போகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை சிறக்காது. காதல் வயலில் விழுந்து பெற்றோர்கள் பேச்சை கேட்காம ஓடி போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் சிறக்காது, பெரிய பிளாக் மார்க் விழும். அது விழாமல் இருக்க யோசித்து செயல்படுங்கள், அடுத்தவர்களை பழி சொல்லும்போது யோசித்து சொல்லுங்கள், அது உண்மையாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், அது உண்மையாக இருந்தாலும் அது எந்த நேரம் என்னங்கிறத யோசிச்சுட்டு என்ன இருந்தாலும் நம்ம தப்பிக்கிறதுக்கு அடுத்தவர்கள் மேல பாழான பழி போடுவோம். அது மனித இயல்புனாலும் அந்த இயல்பு மனிதனின் மிருகத்திடம் உள்ள அந்த இயல்பு கொஞ்சம் குறையணும்னு இறைவனை வேண்டிக்கலாம், நல்லதே நடக்கட்டும். ராஜகிரண் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருன்னு உணர முடிஞ்சது எனக்கு அன்னைக்கு, நிச்சயம் இது வெளியில வரும்னு வந்துச்சு, அதை நான் உங்களுக்கு பகிர்றேன். நன்றி.